வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. மதுரை அவனியாபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி, திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் ஒரே மேடையில் அமர்ந்து கண்டு ரசித்தனர். அப்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி, புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். பின்னர் இவ்விழாவில் பேசிய ராகுல்காந்தி, தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியம் இந்தியாவிற்கு இன்றியமையாதது, அது மதிக்கப்பட வேண்டும் என்றும், தமிழ் மக்களுடன் நின்று அவர்களின் வரலாற்றை பாரம்பரியத்தை காக்க வேண்டியது என் கடமை என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி, தமிழ் மொழி கலாச்சாரத்தை சிதைக்க மத்தியில் உள்ள ஆட்சியாளர்கள் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். விவசாயிகளை அழிக்க வேண்டும் என்கிற சதித்திட்டத்துடன் மத்திய அரசு செயல்படுவதாகவும், மத்திய அரசுக்கு நண்பர்களாக உள்ள 4 பேருக்காக வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி கூறினார். Jallikattu is harmful to the bulls. I witnessed it today and I'm quite, there was absolutely no chance of either the bull getting injured. In fact, if anyone was likely to get injured, it was the young men who were doing Jallikattu. So I'm happy to say that there have been some changes to make it's safer for everybody. One of the main reasons I came was today the government in Delhi is under the impression that they can destroy the cultures of this country. They believe that they can suppress the emotions of the Tamil people. They believe they can crush the language of the Tamil people. They believe that they can suppress the spirit of the Tamil people. I came to give them a message that nobody is going to suppress the Tamil spirit.